with another Vedic mathematics lesson. Today, the topic we are going to look at multiplying two numbers ending with 5. அதாவது 5 ஆல முடியக்கூடிய ரெண்டு நம்பரை எடுத்து நம்ம எப்படி ஈஸியா வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கான லெசன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல ஒன் கண்டிஷன் ஹாஸ் கிவன். தி கண்டிஷன் இஸ் டிஃபரன்ஸ் இஸ் 10. நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 10 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 35 × 45, இதோட டிஃபரன்ஸ் அதாவது 45 × 35 சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அது மாதிரி 10 டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி நம்பர்ஸா எடுத்து 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 நம்ம ஈஸியா வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்றது, ஸோ அதுக்கான லெசன் தான் நீங்க நம்ம பார்க்க போனோம். அந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் என்டரிங் திஸ் லெசன் ஐ ஹேவ் டு சே சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆல் ஆர் நோயிங் வெரி வெல், 1² to 10² வரைக்கும் உள்ள வேல்யூஸ் தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து 10 உங்களுக்கு 2 digits ஸ்டார்ட் ஆயிருது. 10 அப்புறம் அபவுட் 10, 11, 12 இந்த மாதிரி 2 digits நம்பர்ஸ் வரும்போது அதை எப்படி ஸ்கொயர் பண்றதுக்கான லெசன் நம்ம ஆல்ரெடி ஹேவ் கிவன் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் லெசன் 44 சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் லெசன் 44 பார்த்துட்டு இந்த லெசனுக்கு வந்து உங்களுக்கு அது இந்த லெசனுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சி வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் லெசன் 44. ஓகே, லெட்ஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் அ லெசன் மல்டிப்ளையிங் டூ நம்பர்ஸ் எண்டிங் வித் 5, டிஃபரன்ஸ் இஸ் 10. இப்போ 35 × 45 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 10. 75 × 85 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 10. 105 × 115 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 10. இதில் என்ன மேஜர் அதாவது காமன் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 டிஃபரன்ஸ் வர மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்தா அந்த நம்பரோட ரிசல்ட் வந்து 75 தான் முடியும். இந்த 75 வந்து காமன் ஃபார் ஆல் ரிசல்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த முன்னாடி இருக்க நம்பர்ஸ் டிஃபரெண்ட் பண்ணணும், அதுதான் இங்க மேஜர் ஒர்க்கா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல 10th பிளேஸ்ல என்ன இருக்கு, 3 and 4 இருக்குது. இந்த ரெண்டு நம்பர்லயும் பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். 3 and 4 ரெண்டு நம்பர்ல பிக்கஸ்ட் நம்பர் வந்து 4. ஸோ அந்த 4 ஸ்கொயர் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணிருக்கோம். தட் மீன்ஸ் 16 − 1 = 15. அதை எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டுறோம். அதாவது என்ன பண்ணணும்னா, 10 டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்றோம்னா, அதாவது 5 ஆல முடியக்கூடிய 10 டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம எல்லாத்து ரிசல்ட்லயுமே 75 கண்ண மூடிட்டு போட்டுறோம், யோசிக்காம போட்டுறோம். போட்டுட்டு இந்த ரிமைனிங் பிளேஸை ஃபில் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ரெண்டு நம்பரோட 10th பிளேஸ் 3 and 4 இதுல எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் இஸ் வாட், 4. அதை ஸ்கொயர் பண்ணி 1 சப்ரேட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டை முன்னாடி எடுத்து எழுதிக்கணும். அது எப்படி ஸ்கொயர் பண்ணுறது வந்து நான் சைடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஃபைனலாக தேர்ட் எக்ஸாம்பிளில் 5 ஆல் முடியக்கூடிய 10 டிஃபரன்ஸ் ஒரு மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம். அப்போ நம்ம 75 போட்டுருவோம். போட்டுட்டு 10 and 11 இது ரெண்டில் எது பெரிய நம்பர், 11. ஸோ அந்த 11 ஸ்கொயர் பண்ணுறேன் −1. 11 ஸ்கொயர் பண்ணால் 120 − 1 = 120. ஸோ அந்த 120 எடுத்து முன்னாடி போட்டுருவோம். 11 ஸ்கொயர் பண்ணவங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் லெசன் 44 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு எனக்கு ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.